ரிஃப்ளெக்ட் பார்வையாளர்கள் வணக்கம். கடந்த சில தினங்களாகவே வந்து தமிழ்நாட்டில் பெரிதளவும் பேசப்பட்டது கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கக்கூடிய விஷச்சாராய இந்த விவகாரம். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக தமிழ்நாடு சுயாட்சி கட்சி ஒருங்கிணைப்பாளர் தங்கமணியன் அவர்கள் நம்மோட இருந்திருக்கிறாரு. அவரை வணக்கம் சொல்லி வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ வந்து இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராயம் விவகாரத்தில் நிறைய காரணங்கள் வைக்கப்படுது. இப்போ மக்களால் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க, மருத்துவர்கள் ஒரு காரணங்கள் சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் சில காரணங்கள் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்க போட்டி தான் காரணம், அங்கே தொழில் போட்டி நடந்தது, இதெல்லாம் ஒரு காரணமாக பேசப்படுது. உங்களுடைய பார்வை? எல்லாரும் சொல்லக்கூடிய காரணங்களும் சரியானவை, ஆனால் ஒவ்வொருத்தரும் தவறாதது வழி நடத்துகிறாங்க. ஒவ்வொரு காரணங்களையும் முன் வச்சு அதை தவறாக வழி நடத்துகிறாங்க. அப்போ முடிவை நீங்கள் எட்ட முடியாது. அதற்காக தான் வேலை செய்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். நான் இந்த சாராய மரணங்களுக்கு காரணம் டாஸ்மாகிற்கு சப்ளை செய்யக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அதிமுக திமுக இரண்டு கட்சிகளையும் சேர்ந்த சாராய அதிபர்களே காரணம், அவருடைய சதியே இதற்கு காரணம்னு நான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறீங்க? இந்த சம்பவத்தில் நடந்த விஷயங்களை நீங்கள் பாருங்கள். இதுவரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருத்தர் சாராயம் காய்ச்சுவார், அவருக்கு ஒரு போட்டியாளர் பக்கத்துலேயே சாராயம் காய்ச்சுவார், அவர்களுக்கிடையில் தகராறு அப்படின்னு சொன்னால் இவருடைய ஊரில் அவர் விஷத்தை கலக்குவார், அவருடைய ஊரில் இவர் விஷத்தை கலக்குவார். அது எல்லாம் என்ன விஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கு இல்லையா, விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்தாக இருக்கும், பால்டாயிலாக இருக்கும், மற்ற இதாக இருக்கும், இதை கலப்பாங்க. மரணம் எதனாலன்னு உடனடியாக எஸ்டாப்ளிஷ் ஆகும். அவருடைய எதிரி யாருன்னு தெரியும், உடனே கைது நடக்கும். இந்த விஷயம் இவ்வளோக்குள்ளே ஷார்ட் அவுட் ஆகும். சரிங்களா? இப்போ கண்ணுக்குட்டி அப்படின்ற ஒருத்தரை தான் பலியாடா இன்றைக்கி மாற்றிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, கண்ணுக்குட்டி 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழிலில் ஈடுபடுவதாக அவர்கள் சொல்கிறார். இது ஒரு ஃபேக்ட். சரிங்களா? 10 வருஷமாக சாராயம் காய்ச்சிறவனுக்கு தன்னுடைய சாராயத்தில் எதை கலக்கணும் எதை கலக்கக்கூடாதுன்னு தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? தெரியும். அப்போ அவனுடைய சாராயத்தில் புதிதாக ஒரு திரவத்தை கொண்டு வந்து கலக்க சொல்கிறார்கள் என்றால் அவன் ஏற்றுக்க மாட்டான், அவன் கலக்க மாட்டான். அது என்னன்னு கேட்பான். இப்படி எல்லா விஷயங்களும் இருக்குது. அப்படி ஒன்று கலந்தது மறாவது நாளே உயிரிழப்பை ஏற்படுத்தியிருக்கு. சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எத்தனை நாளை கொண்டு தான் இந்த சாராயாதிபர்கள் பூரா சாராயத்தை காய்ச்சிறாங்க? அது ஆல்கஹாலில் அது ஒரு ஃபேமிலி. மெத்தனால் என்பது ஆல்கஹாலில் அது ஒரு வேதியியல் ஃபேமிலி. இது உயிரிழப்பை ஏற்படுத்தும், இது உயிரிழப்பை ஏற்படுத்தாது என்கிற அறிவியல் சோதனை கூட தெளிவோடு இந்த சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கு. இந்த தெளிவோடு இதை கொண்டு போய் கண்ணுக்குட்டி கையில் யார் சேர்த்தது? அந்த கை ஏன் சென்னைக்கு நீளுது? இன்னைக்கு சிவகுமாரன் ஒருத்தர் சென்னையில் கைது பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த வேதிப்பொருள் ஒரு பூட்டி கிடக்கக்கூடிய ஆலையிலிருந்து அந்த மெத்தனால் போயிருக்கு. சரிங்களா? சென்னைக்கு ஏன் நீளணும்? அது ஏன் கோயம்புத்தூருக்கு நீளலை? அது ஏன் திருப்பூருக்கு நீளலை? அது ஏன் விழுப்புரம் மாவட்டம் தானே? அது ஏன் வேலூருக்கு நீளலை? அப்போ என்னென்னா, சென்னையில் தான் சாராய அதிபர்கள் பூரா குடி கொண்டு இருக்கிறார். இவருடைய நெட்வொர்க்கில் தான் இந்த வேலை நடந்திருக்கு. அப்போ மெத்தனால் என்கிற திட்டவட்டமாக கொலை செய்யக்கூடிய ஆசிடாக ஒரு உயிர் கொள்ளக்கூடிய அமிலமாக மாறும் என்கிற தெளிவான வேதிவினைகள் தெரிந்த ஒரு கும்பல் இதை கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க. சரிங்களா? அவருடைய ஊரில் கலந்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த சாராய விற்பனையும் பார்த்தீங்கன்னா சில செய்தித்தாள்களில் பதிவிடுறாங்க, கள்ளக்குறிச்சி நகர மையங்களில் இந்த பாக்கெட் சாராயம் விற்கப்பட்டது. அப்போ நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில், கள்ளக்குறிச்சி முக்கியமான ஒரு நகரம், அப்போ நகர மையத்திலேயே பாக்கெட் சாராயம் விற்கப்பட்டதுன்னா விழுப்புரம் மாவட்டத்தின் மொத்த சாராய விற்பனையும் பாக்கெட் சாராயக்கார விற்பனையாளர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருக்கு. அப்போ இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வழக்கமாக போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாராய வியாபாரி காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்க, ஒயின் ஷாப் வியாபாரிகள் கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்க, மாற்றி வாங்கிட்டு ரெண்டு பக்கமும் போக்கு காட்டுவாங்க. அப்போ அதிகார வர்க்கம் போக்கு காட்டும், அரசியல் தலைவர்கள் போக்கு காட்டுவான்.
நீங்கள் அந்த பக்கம் சாதிய தலைவர்களாகவும் அரசியல் தலைவர்களாகவும் இருக்கிறவன் ஒரு தொழிலில் தலைமை தாங்குறாங்கன்னா அதை ஈஸியாக தவிர்க்க முடியாது. அப்போ இந்த மாதிரி நெருக்கடியில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் முழுக்க பாக்கெட் சாராயம் டாஸ்மாக் சாராயத்தை வீழ்த்திருக்கிறது. இதுதான் நமக்கு தெரிகிற உண்மை. அப்போ டாஸ்மாக் சாராயத்தினுடைய விற்பனையை இந்த பாக்கெட் சாராயம் வீழ்த்தின இந்த போட்டியில் சாராய அதிபர்கள் தான் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. இவங்க திட்டமிட்ட கையாட்கள் மூலமாக கொண்டு சென்று அதை கண்ணுக்குட்டியுடைய ஊரில் கலந்துருக்கிறாங்க. கலந்து மிக மோசமான ஒரு இனப்படுகொலை அளவிலான ஒரு சாவை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 55 பேர் உடனடியாக உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ பேர் வந்துட்டு இன்னும் சில காலங்களில் உயிரிழக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. கண்ணு போனவங்க உறுப்புகள் செயலிழந்தவங்க எவ்வளோ பேருன்னு தெரியல. இது ஒரு மிக மோசமான ஒரு பெரும் படுகொலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்படிப்பட்ட படுகொலையை நிகழ்த்தியவர்கள் சாராய அதிபர்கள் தான். அவன் வந்துட்டு அந்த கண்ணுக்குட்டி மாதிரியான சாராய வியாபாரிகள், அவன் எளிமையான ஆள், அவனுக்கு விஷம் தெரியும், இல்லை தன்னுடைய சாராயத்தினுடைய சுத்தம் பற்றி அவனுக்கு தெளிவாக தெரியும், எதை கலக்கணும் எதை கலக்கக்கூடாதுன்னு தெரியும். பேட்டரி கட்டையை கூட கலப்பாங்க, ஆனால் அது கலந்தால் சாக மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். கருவேலம்பட்டையை கலப்பான், அதனால் அவன் சாராயம் சாக மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும், கலப்பான். அப்போ எது கொள்ளுமோ அதை எப்படி அவன் சொந்த இதில் அவன் கலப்பான்? அப்போ இது திட்டமிட்ட ஒரு சதி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அது செஞ்சவங்க யாருன்னா, இந்த டாஸ்மாக்கு சப்ளை செய்யக்கூடிய திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய அரசியல் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாராய அதிபர்கள் தான் இதை செஞ்சுருக்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது சாராய அதிபர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறீங்க. அவங்க பின்னணியில் வந்து திமுக அதிமுக அவங்க எதிர்கட்சி நிர்வாகிகள்லாம் காரணம் அப்படின்ற சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து கைது செய்யப்பட்டது என்னவோ வந்து இப்போ கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு 6 பேர்கள் தான். ஆமாம். இப்போ அவங்க வந்து அங்கே அவங்க காய்ச்சக்கூடிய சாராயத்தில் என்னென்ன கலக்கணும் கலக்கக்கூடாதுன்ற தெரிஞ்சாலுமே கூட, இப்போ இது உங்களோட இது திட்டமிட்டதுன்னு வேற ஒரு விஷயம் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ இது வந்து இது பின்னணியில் யார் திட்டமிட்டு எதற்காக செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி இவங்களுக்கு தெரியும் என்ன கலக்கணும் கலக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் இப்போ இவ்வளோ உயிரிழப்புகள் நடக்கிற வரைக்குமே உங்களுக்கு தெரியாதா? இப்போ இல்லை, இந்த இவ்வளோ உயிரிழப்பு நடந்தால்தான் அரசு காவல்துறை அதிகார வர்க்கம் எல்லாம் செயல்படும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ இதுக்கு இது எதை நோக்கி ஆதரவாக இன்றைக்கி மாறி இருக்கு? இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இந்த கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்கு, கண்ணுக்குட்டி அவர் உட்பட ஒரு 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கள்ளச்சாராயம் இந்த நாட்டில் பெருகிடுச்சு. நல்ல சாராயம் யார் கொடுக்குறா? டாஸ்மாக் கொடுக்கு. வந்துருச்சா? இப்போ எல்லாருக்கும் டாஸ்மாக் ஆதரவுக்கு வழிவகுத்திருக்கிறாங்க. இந்த மரணங்கள் டாஸ்மாக் ஆதரவாக தான் மாறி இருக்கு. அப்போ இதை அவங்க அறுவடை பண்ணிக்க விரும்புகிறாங்க. அவங்க டாஸ்மாக் ஆதரவு தரட்டுறதுக்கு தான் இந்த படுகொலை நிகழ்த்திருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லை, இப்போ மக்கள் தரப்பில் வந்து டாஸ்மாக்கே வேணான்னு ஒரு தரப்பை வந்து வாதம் விட்டுட்டு தானே இருக்கிறாங்க. ஒரு சைடு எப்பயுமே இப்போ டாஸ்மாக் வந்து வேண்டான்னு ஒருத்தவங்க சொன்னாலுமே கூட, இப்போ களத்தில் போய் டாஸ்மாக்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து அங்கே தான் தரம் நல்லா இருக்குது, அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இப்போ கஸ்டமர்ஸ் அதனால கூடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அவங்க விலக்கு வச்சு அரசாங்கமே விற்குது. இப்போ அடுத்த வருஷம் எங்களுக்கு இவ்வளோ இலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனால் டாஸ்மாக் வேண்டான்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு இது எப்படி ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியலையே, குறைவாக தான் இருக்குது. இல்லை, இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. டாஸ்மாக்கு மொத்தத்துக்கு வேணாம் அப்படின்றவங்க, மதுவே வேணாம் அப்படின்ற கொள்கையுடையவங்க. ஆனால் இன்றைய காலத்தில் சாராயம் என்பது தவிர்க்க முடியாததான் மாறிப்போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் 12 நிறுவனங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய சாராய உரிமையை வச்சுருக்கணும்னு யார் தீர்மானித்தது? எவன் தீர்மானிச்சிங்க? உங்கள் அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? இல்லையா, அதென்ன அந்த 12 நிறுவனங்கள் மட்டும் திரும்ப திரும்ப அரசு நிறுவனத்தில் வணிகம் செய்கிறான்? டாஸ்மாக்ன்றது தமிழ்நாடு அரசு வணிக கழகம், தமிழ்நாடு அரசு வாணிப கழகம் தான் டாஸ்மாக்கு, இல்லையா? தமிழ்நாடு அரசு சாராய கழகம் அது. அப்போ நீங்கள் அந்த 12 கம்பெனி சாராய வைக்கிறதுக்கு தான் அந்த நிறுவனமேவா? நான் கேட்குறேன், பணங்கள் இருக்குது, தென்னங்கள் இருக்குது, இல்லையா? மீனவர்கள் மத்தியில் சுண்டக்கஞ்சி இருந்தது, அவன் உணவுல இருந்து தயாரிக்கிற சாராயம், இப்போ தேனி உள்பட பல்வேறு மாவட்டங்களில் விழாக்களுக்கு அவங்களே வந்துட்டு சாராயம் பழங்களை மட்டும் போட்டு சாராயம் காய்ச்சி ஒயின் காய்ச்சி அவங்க உறவினர்களுக்கு கொடுத்துக்கிற பழக்கம் மரபெல்லாம் இருந்தது. இப்போ இதன் மூலம் இதையெல்லாம் ஏன் யார் தடை பண்ணது? இதை அழிக்கிற அதிகாரம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இதை யார் சொல்லி அழிச்சிங்க? இல்லையா, இதை தடை செய்கிறதுக்கு நீங்கள் யார் முதல்ல? இந்த 12 கம்பெனிக்காரன் யார்?
இந்த கொள்கைக்கு பின்னால் ஏவாமல் இருக்கிறீங்க. இந்த லட்சக்கணக்கான கோடிகள் இதில் சம்பாதிக்கிறீங்கள, புரள்றீங்கள, அந்த திமிரில் தான் இதை தடை பண்ணி வச்சுருக்கீங்க நம்ம சொல்கிறோம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி.